அச்சத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் மடிந்தனர். இன்னும் எத்தனை லட்சம் மக்கள் உயிரை காவு வாங்க போகிறதோ இந்த கொடிய கொரோனா, இந்த பேண்டமிக் என்று சொல்லப்படுகிற இந்த கொடிய கொரோனா தீநுண் கிருமி தொற்று நோய் தமிழகத்துக்குள்ளே நுழைகிற பொழுது மற்ற மாநிலங்களை விட தமிழகம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே இருந்தது. ஆனால் கோயம்பேடு சந்தையை திறந்து வைப்பதிலே இந்த அரசு எடுத்த அறிவீனமான நடவடிக்கையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே புகுந்து சோசியல் டிஸ்டன்சிங், தனி மனிதர் விலகி நிற்பது அடியோடு காணாமல் போய் அந்த நோய் பரவ காரணமாகி அங்கு வந்தவர்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கும் சென்று இந்த நோய் தமிழ்நாடு பூராவிலும் பரவி நிற்பதற்கு எடப்பாடி அரசுதான் காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். அதே நேரத்தில் இதில் தங்கள் உயிர்களை பற்றி கவலைப்படாமல் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற காவல்துறையினர், மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஒரு துப்புரவு பணியாளர் தன்னுடைய தாயார் இறந்ததுக்கு அடக்கத்துக்கு சென்று அடக்கம் செய்துவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்திலே வந்து பணி செய்ய வந்திருக்கிறார் வத்தலக்குண்டுக்கு பக்கத்திலே. அதே நேரத்தில் இங்கே ஒரு டாக்டர் சைவன் அவருடைய உயிரற்ற சடலத்தை அடக்கம் செய்வதற்கு கூட ஒரு சில காட்டுமிராண்டி இருதயம் கொண்ட மனிதர்கள் அல்ல அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். ரெண்டும் இருக்கிறது. இதில் பொறுப்புணர்வு மக்களுக்கு வேண்டும். சமூக விலகலை நாம் கடைபிடிக்க வேண்டும். அரசு ஊழலிலே பணத்தை திரட்டுவதிலேயே காரணம் அதுவே தங்களுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றது, குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. இப்பொழுது எதற்காக டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும், என்ன செய்வார்கள்? இதிலே பாதிக்கப்படுவது பணக்காரர்களோ லட்சாதிபதிகளோ கோடீஸ்வரர்களோ அல்ல, அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள். அன்றாடம் வேலை செய்து அதிலே கிடைக்கிற ஊதியத்தை கொண்டு வாழுகிற அந்த மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தவர்கள், மறந்திருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் மது வேங்கும் போது பணம் இல்லாவிட்டால் வீட்டிலே பெண்களை துன்புறுத்துவார்கள். இருக்கிற நகையினட்டு பாத்திரங்களை கொண்டு போய் விற்றாவது வாங்க வேண்டும் நினைப்பார்கள். இல்லாவிட்டால் வீட்டிலே பெண்ணுக்கு அடியும் தாய் அந்த தாய்மார்களுக்கு அடியும் உதையும் தான் மிச்சம். இவ்வளவு பெரிய கொடுமையான முடிவை இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு டாஸ்மாக் தடையை நீட்டிக்க வேண்டியது தானே என்பதற்கு பதிலாக டாஸ்மாக்கை திறப்பதற்கு முடிவந்திருக்கிறார்கள். அரசாங்கத்திலே பணம் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்திலும் பணம் இருக்கிறது, லட்சக்கணக்கான கோடிகள் இருக்கின்றன. அரசுக்கு அவர்கள் தாராளமாக மக்களுக்கு கொடுக்கலாம், அதைத்தான் நண்பர் சிதம்பரமும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கின்ற காரணத்தால் முதலிலே சொன்னார் திமுக தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்றத்தை நிறுத்த இதோடு நிறுத்திவிடுமாறு கூட்டத்தொடரை முடித்து வைக்குமாறு கேட்டபொழுது கேலி பேசினார், கிண்டல் பேசினார். துரைமுருகன் சொன்னபோது உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, அதனால் பயப்படுகிற போல் இருக்கிறது என்று கேலி பேசினார்கள். அதன் பிறகு இவர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய எச்சரிக்கைகளை பொருட்படுத்தவில்லை. அனைத்து கட்சியினுடைய கூட்டத் தலைவர்களுடைய ஆலோசனையை கேட்போம் என்று முடிவெடுத்து யோசனை கேட்டபோது அது முடியாது என்று சொன்னார்கள். யாரும் கொடுக்கக்கூடாது, நாங்கள் தான் அரிசி கொடுப்போம், நாங்கள் தான் பருப்பு கொடுப்போம் என்றார்கள். பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் உயர்நீதிமன்றம் சென்றது, நானும் உயர்நீதிமன்றம் சென்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்த மனுவிலே தாராளமாக திமுக கழகம் கொடுக்கலாம், எதிர்க்கட்சிகள் கொடுக்கலாம், பொதுநல அமைப்புகள் கொடுக்கலாம் என்றதற்கு பிறகுதான் இன்றைக்கு கொடுக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு பூராவிலும் மிக அரிய பணியை செய்து வருகிறது. எல்லா மக்களுக்கும் போய் சேருகிற விதத்தில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பொருள்கள் கிடைக்காத மக்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள்,
அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மாஸ்க் சானிடைசர் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் போய் கிடைப்பதற்கு திமுக கழகம் பணியாற்றி வருகிறது. நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் நாங்களும் தமிழகம் பூராவிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களாலான பணிகளை செய்கிறோம். ஆனால் இன்னும் எத்தனை மாதங்கள் நீடிக்கும், ஒருவேளை வருடங்கள் வகையிலே நீடிக்குமா என்ற அச்சம் இன்றைக்கு உலகம் பூராவிலும் தலையெடுத்திருக்கிற நேரத்தில் முன்கூட்டி யோசனை வேண்டும், அல்லது நல்ல புத்தி சொல்லுவோர் பேசுவதை கேட்க வேண்டும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வரப்போவதை முன்கூட்டியே தடுக்க தவறியவனுடைய வாழ்க்கை நெருப்புக்கு முன்னால் வைக்கப்பட்ட வைக்கோலை போல கருகி போகும் என்ற வள்ளுவர் சொன்னதற்கு ஏற்பத்தான் இந்த அரசுடைய நடவடிக்கைகள் பொதுமக்களை பாதிக்கின்ற விதத்திலே இன்றைக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் சென்னையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாதிப்புக்கு காரணம் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் தான் என்பதால் இந்த இன்றைய போராட்டத்திற்கு பிறகாவது மக்களுடைய எழுச்சியை கண்டு உணர்ந்து இந்த டாஸ்மாக் கடைகளை திறக்கின்ற முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். அதே போல அனைத்து கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டு ஆலோசித்து தக்க முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன்.